ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹோம் மேக்கர் ஹாபி. சாரி வாய்ஸ் இன்னுமே வந்து கிளியர் ஆகலை. நானும் வந்து என்னெல்லாம் பண்ண முடியுமோ பண்ணிட்டேன், பட் ஸ்டில் வந்து வாய்ஸ் வந்து பேஸ் வாய்ஸ்லேயே தான் இருக்குது, வாய்ஸ் இம்ப்ரூவே ஆகலை. அண்ட் இன்றைக்கி நல்ல வெயில், ஸோ மார்னிங் எழுந்ததுமே சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு. ஆக்சுவலி நான் வ்ளாக் எடுக்கிற ஐடியாவே இல்லை வாய்ஸ் இப்படி இருக்கிறதுனால. சரி, இனிஹா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இன்றைக்கி மார்னிங் ஹஸ்பண்ட் பப்பு விட்டுட்டு வரும்போது சிக்கன் வாங்கிட்டு வந்திருந்தார். நிறைய வெசல்ஸ் இருந்துச்சு வாஷ் பண்ணுறதுக்கு, அதனால் ஏன் சிக்கன் வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை திட்டிகிட்டே இருந்தேன். பட் இருந்தாலும் சிக்கனை வந்து டக்குன்னு பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆனியன் வந்து எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஆனியன் மட்டும்தான் இப்போதைக்கு வதக்கி வச்சுருக்கேன். அண்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னு ஃப்யூச்சரில் சொல்ல, ஜஸ்ட் ஒரு கிரேவி மாதிரி பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில் தான் இருந்தேன். வேறு எதுவும் பண்ணுற மாதிரி இல்லை. ஸோ குழம்பு எதுவுமே எக்ஸ்ட்ராவாக பண்ணுற ஐடியாவே கிடையாது. ஸோ இதே வந்து நல்லா தொக்காக பண்ணிவிட்டு அதே சாப்பாட்டில் போட்டு சாப்பிட்ருங்க அப்படின்னு சொல்லிட்டேன். அண்ட் ஆனியன் வதங்கினது வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஆட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் அதோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறம் அதில் வந்து குட்டி குட்டியாக கட் பண்ண ஒரு மீடியம் சைஸ் வந்து தக்காளி ஆட் பண்ணியிருக்கேன். தக்காளி வதங்கிறதுக்கு வந்து எப்போவுமே அது மேலே வந்து மூடி போட்டுட்டால் டக்குன்னு வதங்கிடும். சரி, இது வேகிறதுக்குள்ளே வெயில் அடிக்கிறதுனால பூண்டு வெங்காயம் அதெல்லாம் கொஞ்சம் ஈரமாகவே இருந்துச்சு, அதனால் அதை கொண்டு போய் வெயிலில் காய வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். அண்ட் பூண்டை வந்து அப்பப்போ வெயிலில் காய வச்சு வச்சால் தான் அது நல்லாயிருக்கும், இல்லைன்னா ஒரு மாதிரி பூஞ்சம் பிடிச்சி போயிடும். வெங்காயமும் அப்படி தான், இப்போ மழை டைம் அப்படின்றதுனால ஈரமாகவே இருக்க வெங்காயம் கடையில் வாங்கிட்டு வந்தாலும், ஸோ இந்த மாதிரி வெயில் அடிக்கும் போது நம்மளே வீட்டில் எடுத்துகிட்டு போய் காய வச்சுக்கிறது தான் நல்லது. ஸோ காஞ்சால் தான் அது கொஞ்சம் காஞ்சால் தான் அது ரொம்ப நாளைக்கு வரும், இல்லைன்னா அதுவுமே ஒரு மாதிரி அழுகி போயிடும். மார்னிங்கே எல்லா க்ளோத்ஸுமே வந்து வாஷ் பண்ணியும் காய போட்டாச்சு. ஸோ எல்லா க்ளோத்ஸுமே வாஷ் பண்ணிட்டுருக்கு, இன்றைக்கி நிறைய க்ளோத்ஸ் வேறு. சரி வாங்க போய் நம்ம குக்கிங்கை கண்டினியூ பண்ணலாம். உள்ளே வந்ததும் சாதம் வெந்திருந்தது, நல்லா சாதம் வடிச்சிட்டு அண்ட் இந்த தக்காளியும் நல்லா வந்து வதங்கி இருந்துச்சு. ஸோ அதனால் அதை அப்படியே நல்லா வதக்கிட்டு அதில் வந்து சிக்கன் போட்டுட்டு கூடவே மஞ்சப்பொடி, குழம்பு மிளகாய் பொடி, தேவையான அளவுக்கு சால்ட் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி தண்ணி ஊற்றி அப்படியே கொதிக்க வைக்க வேண்டியதான். வேறு எதுவுமே பண்ணுறது கிடையாது. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு ரெசிபி தான் இது ஆக்சுவலி, அதனால தான் அதை நான் ரொம்ப ப்ரீஃபாக போடலை. அண்ட் இது கொதிச்சுட்டே இருக்கிறதுக்குள்ளேயே வந்து பாத்திரம் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி எடுத்துருவேன், ஏன்னா அப்போ தான் வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஸோ பாத்திரம் வந்து மிச்சம் இருந்த எல்லா பாத்திரமே போட்டு வந்து வாஷ் பண்ணி எடுத்தாச்சு. இந்த பேஸ்கெட் வந்து நான் அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இந்த பேஸ்கெட் பற்றின ஃபுல் ரிவ்யூ வீடியோவும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணுங்கள். அண்ட் இந்த பேஸ்கெட்டோட லிங்க்குமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள். இன்னும் சிங்க் மட்டும் தான் கொஞ்சம் க்ளீனாக வாஷ் பண்ண வேண்டியிருக்கு, அது அப்புறம் வாஷ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டு வாங்க நம்ம குழம்பு ரெடி ஆகிடுச்சா பார்க்கலாம். அண்ட் அவ்வளோதான், சிக்கன் வந்து கொதிச்சிடுச்சு, ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே இதில் ஃபைனலாக பெப்பர் மட்டும் போட்டு கொதிக்க விட்டு இறக்கலாம், நம்மளோட கிரேவி ரெடி ஆகிடும், அவ்வளோதான். அண்ட் இது ரெடி ஆகிறதுக்குள்ளேயே உங்கள் அப்பா போய் பப்பு ஹாஃப் டே தான் அவனுக்கு ஸ்கூல், அதனால் கூட்டிகிட்டு வந்துட்டார். அண்ட் சரி சாப்பிட்டு தூங்கலாம் அப்படின்னு நினைக்கும் போது அதுக்குள்ளே நம்ம ஆர்டர் பண்ண சோஃபாவும் வீட்டுக்கு டெலிவரி வந்துருச்சு. இங்கே வீட்டோட ஸ்டெப்ஸ் வந்து கொஞ்சம் நேரோவாக இருக்கும், ஸோ அதில் எப்படி ஏற்றி எடுத்துகிட்டு வருவாங்க அப்படின்னு நினச்சேன். பட் அவங்க வந்து சூப்பராகவே அதை வந்து ஏற்றிட்டாங்க. ஸோ ரிவர்ஸ் சைட்லேருந்து அவங்க மேலே தூக்கி அந்த மாதிரி வந்து ஏற்றிட்டாங்க. பட் ஈஸியாகவே அழகாகவே மேலே வீட்டுக்கு வந்துருச்சு. அண்ட் இதான் நம்ம ஆர்டர் பண்ண சோஃபா, வீட்டுக்கு வந்தோடனே ஃபுல்லாக காமிக்கிறேன். அண்ட் இதான் அந்த சோஃபா. ஆக்சுவலி இதோட ப்ரைஸ் இது பார்த்திங்கனா ஃபுல் வீடியோ நம்ம சேனலில் நான் ஃப்யூச்சரில் போஸ்ட் பண்ணுறேன். அண்ட் பப்பு வந்து உள்ளே தூங்கிட்டு தான் இருக்கார், அவருக்கு தெரியாத சோஃபா வந்த விஷயம். ஸோ வந்தோடனே ரொம்ப ஹாப்பி ஆகிடுவார். இந்த சோஃபா வாங்க போனப்போ எடுத்த வ்ளாகும் நம்ம சேனலில் போஸ்ட் பண்ணியிருக்கேன், சரவணா ஸ்டோர்ஸ் பற்றின ஃபுல் வீடியோ. அண்ட் அதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உள்ளே தூங்கி எழுந்து ஒருத்தர் இப்போ தான் சோஃபாவை பார்க்குறாரு, ஒரே ஜாலி ஆகிட்டார். வந்த உடனே செம்ம அம்மாக்களோ ஏறி குதி குதின்னு குதிச்சுட்டு இருந்தான். அண்ட் இன்றைக்கி அவருக்கு வந்து டபுள் சந்தோஷம், ஏன் அப்படின்றத நான் அப்புறம் சொல்கிறேன். அந்த பா பெட்ரோல் பொம்மை இருக்கு இல்லையா, அவன் சரவணா ஸ்டோர்ஸில் பார்த்துருந்தான், அது 1350. அது நான் அமேசானில் அவனுக்கு 300 ருபீஸ்க்கு வந்து அதோட சைஸ் சின்னதாக வாங்கியிருந்தேன். ஸோ அதனால் அவருக்கு வந்து இன்றைக்கி டபுள் சந்தோஷம், ரெண்டையுமே பார்த்தோன்னே செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தான் அவன். இந்த பா பெட்ரோல் பொம்மை தான் அது. நான் இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், செக் பண்ணி பாருங்கள். உண்மையிலேயே சூப்பராக இருந்துச்சு இந்த பா பெட்ரோல் டால். அண்ட் ஃபைனலாக நம்ம சோஃபா வாங்கினதை செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் வந்து சூப்பர் மார்க்கெட்லேருந்து இந்த ப்ளம் கேக் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ பார்த்தோன்னே நாங்கள் ரெண்டு பேருமே வந்து ஆர்வமாக அதை கட் பண்ணணும் அப்படின்னு தான் நினச்சோம். ஆனால் என்ன ஆச்சு அப்படின்னா,
இந்த கேக்கோட டேஸ்ட் வந்து கொஞ்சம் கேவலமாக இருந்துச்சு, அதனால் பப்புக்கு பிடிக்கல. ப்ளம் கேக் அப்படினால கொஞ்சம் கசப்பாக இருக்கும் இல்லையா, ஏன்னா இது ரொம்ப கசப்பாக இருந்தது, அதனால் எனக்குமே பிடிக்கலை. ஸோ அவங்க அப்பா மட்டும்தான் அதை சாப்பிட்டு காலி பண்ணார். அண்ட் எனிஹாவ் இன்றைக்கி டே வந்து ரொம்பவே ஹாப்பியாக ஜாலியாக முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க, அண்ட் இந்த மாதிரி மோர் வீடியோஸ்க்கு நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.